உறவுகளுக்கும் அன்பான வணக்கம். டிசிடி செய்திகள் என்ற ஒரு தனி ஒரு பிராண்டை ஒன்று உருவாக்கி செய்திகளை சொல்கிற அளவுக்கு தியாகி அறக்கட்டளை நிறுவனம், தியாகி அறக்கூடை நிறுவனத்தினுடைய மனிதநேய அறப்பணி செயற்பாடுகள் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு வருகிறது என்பதை விட அது பன்னெடுங்காலமாக நடந்து கொண்டு வருகிறது. உங்களுக்கு தெரிந்த ஒன்று, உலகம் தெரிந்த, உலக தமிழர்களுக்கு தெரிந்த, தமிழர்கள் எல்லாவர்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் இப்போது அண்மை காலமாக அது வெல் ஆர்கனைஸ்டாக ஒழுங்குபடுத்தப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது என்றால், தியாகி அவர்களை சந்திப்பதற்கு ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த டிசிடி வாசலில் வந்து திரண்டு அவரை சந்தித்து அந்த மாதிரியான சிரமங்களை இல்லாது ஒழிப்பதற்காக எங்களுடைய நிர்வாக பிரிவு மிக திறம்பட தொழிற்பட்டு தியாகி அவர்களுடைய அந்த நிர்வாக பயிற்றுவிப்பால் அவருடைய நிர்வாக உத்தியோகத்தர்கள் மிக திறமையாக அதை ஒழுங்குபடுத்தி கொண்டு வருவதால் நேரடியாக வங்கிகள் ஊடாக மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் இப்போது பாடசாலை மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், முன்பள்ளி ஆசிரியர்கள் என்று தியாகி அறக்கட்டளை நிறுவனருடைய அனுபவ முதிர்ச்சியால் அவர் தெரிகின்ற அந்த மக்களுக்கான உதவிகளை நாங்கள் இப்போது வங்கிகள் ஊடாகவே அவர்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரிந்த ஒரு பிந்திய செய்தி. இப்போது மற்றும் ஒரு சந்தோஷமான ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை தருவதற்காகவே இந்த காணொலியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். தியாகி அறக்கூடை நிறுவனத்தினுடைய ஸ்தாபக தலைவர் திரு தியாகேந்திரன் வாமதேவா அவர்கள் ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்றை எங்களோடு பகிர்வதற்காகவே இந்த செய்தியை நாங்கள் இப்போது படமாக்குகின்றோம். தெளிப்பலையிலே மிகுந்த விலை மதிப்புள்ள ஒரு காணி ஒன்றினை அவர் இப்போது கொள்வனவு செய்திருக்கிறார். அது அவர் வீடு கட்டுறதுக்காக அல்ல, அந்த டிசிடியினுடைய கிளையை கொண்டு வருவதற்காக அல்ல, மக்களுக்கு அத்தியாவசியமான ஒரு சேவை ஒன்றை வழங்குவதற்காக, அதிநவீன ஒரு வரப்பிரசாதத்தை அதனூடாக பாதிப்படைகின்ற எல்லா விதமான மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்றைக்கு அவசியமாக இருக்கின்ற ஒரு சேவையை அந்த காணியிலே அதற்கான ஒரு பிரமாண்டமான ஒரு கட்டிடம் ஒன்றை நிறுவி உலக தரம் வாய்ந்த உலக பிரபலமான சேவையாளர்களை கொண்டு வந்து எங்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே அந்த காணி கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் அந்த செய்தி. அந்த செய்தியை அவருடைய பியை நான் சொல்வதை விட நேரடியாக தியாகி அவர்கள் சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். அது பற்றிய சில வார்த்தைகளை இப்போது தியாகேந்திரன் வாமதேவா அவர்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வார். அந்த காணி கொள்வனவு செய்யப்பட்டதற்குரிய காரணம்? அந்த காணி நான் வாங்கியதன் காரணம், செய்ய வேண்டிய எல்லா அதுகளும் ஓரளவுக்கு நாங்கள் செய்து போட்டோம். அதாவது கேன்சர் இதுக்கு கேன்சர் யூனிட் வந்து இன்றைக்கு 10 இயர்ஸுக்கு முந்தையே நாங்கள் கொண்டு கட்டி அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸும் வேண்டி கொடுத்து தெளிப்பலா ஹாஸ்பிட்டலில் செய்து கொடுத்தோம். பேர்ந்து அதுக்கு பிறகு அங்கு தெளிப்பலா ஹாஸ்பிட்டலில் பெரிய பார்மசி உண்டு, மற்றது பிளட் பேங்க், மற்றது ஒரு வார்டு உண்டு, கொரோனா வார்டு, அதை போல் கணக்க செய்து கொடுத்து நிறைய எல்லாம் செய்து கொடுத்தோம். அதை விட வெவ்வேறு ஹாஸ்பிட்டலில் நிறைய செய்திருக்கோம். யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலில் மோச்சரி செய்திருக்கிறோம், பழைய ஓபிடி செய்திருக்கிறோம், நிறைய செய்திருக்கிறோம். அதுக்கு அந்த தோட்ட அந்த இதுகள் கூட அந்த அதை பசுமையாக வச்சிருக்கிறது கூட 1.2 மில்லியன் ரூபீஸ் கொடுத்து செய்து நாங்கள் அந்த இடத்தைய பழைய ஓபிடிக்கு முன்னால் இதெல்லாம் மற்றது இங்கே பயன் பெற்ற மந்தி ஹாஸ்பிட்டலில் கூட ஃபிசியோதெரப்பி யூனிட் முழுக்க பில்டிங்கே முழுக்க நாங்கள் தான் கட்டி கொடுத்து எல்லாம் செய்து அதெல்லாம் அந்த காலத்தில். இப்போ எல்லாம் இதுவே எல்லாம் என்னை பொறுத்தவரை இப்படி இப்போ எடுக்கிற எந்த காணியில் செய்ய போகிறது என்பது என்றால், அதுக்கு கிணறு ரிக்வஸ்ட் வந்தது. அதில் டாக்டர்ஸ்ட குவார்ட்டர்ஸ் கட்டுங்கோ, கட்டித்தாங்கோ, அதை தாங்கோ, இதை தாங்கோண்டு நான் முடிவெடுத்திருக்கிறது தான் அது முடிவு. எந்த டாக்டர்ஸ் என்ன சொன்னானே, இப்போ நாளண்டே கூட டாக்டர்ஸ் நாளைக்கு இன்றைக்கு கொடுக்க போகிறேன் அந்த ரினோவேட் பண்ணுறதுக்கு இன்றைக்கு எத்தனையோ 2-3 மில்லியன்ஸ் கொடுக்க போகிறோம். தெளிப்பலா ஹாஸ்பிட்டலில் வார்டு நம்பர் 2 சர்ஜரி வார்டு சிட்டியாக கஷ்டப்படுதல், அப்புறம் ரினோவேட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ரூம் மாதிரி அடித்து கொடுத்து ஒப்புறதல் பண்ணுறதுக்கு இன்றைக்கு கொடுக்க போகிறோம். இந்த காணியில் எத்தனையோ வந்தாலும் நான் செய்கிறது நான் டிரெக்டாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எந்த ஐடியா என்னண்டா ஒரு ஹார்ட் கிளினிக் கொண்டு துவங்குறதுக்கு. இன்றைக்கு ஹார்ட்டால் எத்தனையோ பேருக்கு பிரச்சனை, அதுகளால் ஒரு கிளினிக் கொண்டு துவங்குறதுக்காக நாங்கள் வெகு விரைவில் அதை வெகு விரைவில்னு சொல்கிறதுக்கு என்னட்ட வேறு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சவொன்னா துவங்குவேன்டபடியாக வெகு விரைவில்ன்னு நான் சொல்கிறதுக்கு தயாரில்லை. நான் சொன்னால் செய்வேன்ட்டு எல்லாருக்கும் தெரியும் என்ன விஷயம் அப்படித்தான். ஆனபடியாக விரைவில் அதை செய்கிறதுக்கு நாங்கள் பார்த்துக்கொண்டே இருக்கிறோம். ஆனபடியாக வேறு வரகலம்
இப்போ இது எந்த காலத்தில் சாத்தியப்படும் என்றால் யாழ் போதனா வைத்தியசாலையினுடைய செயற்பாடுகள் இங்கே இருக்கிற நேரத்தில் அதுக்கு புறம்பாக ஒரு ப்ரைவேட் கிட்டத்தட்ட ப்ரைவேட் தானே, இப்போ தனியார் சிகிச்சை நிலையம் உண்ட, அது சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு சிகிச்சை நிலையம் உண்ட உருவாக்குறது என்பது இப்போது உள்ள இல்லைன்னா அது தனியார் நிலையம் இல்லை, கவர்மெண்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர், ஹாஸ்பிட்டலுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறேன் எல்லாத்தையும் செய்து போட்டு தெளிப்பில் ஹாஸ்பிட்டல் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறேன். அவையில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, அது அங்கே செய்யலை, அது உள்ளுக்கண்டா செய்யலான்ட்டு அதுக்கேற்ற வசதிகள் நான் செய்து கொடுக்காம கேட்க மாட்டேன். அவையில் அப்படி செய்யாட்டி அந்த காணி இருக்கிறதுக்கான வேறொரு இடத்துலையாவது செய்வேன். நான் செய்ததை நெச்சதை முடிச்சதே கொடுப்பேன், முடிக்காதுன்ட்டு ஒன்றுமே இல்லை.